தரம் பயனுள்ள மாணவர்களுக்கான மீட்டல் வகுப்பு வீடியோக்களை நாங்கள் இப்பொழுது வழங்கி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த வீடியோவிலே பகுதி 2 பி பகுதியில் கற்றறி வினாக்களில் வரக்கூடிய ஏழாம் வினாவுக்கான மாதிரி ஒன்றை பார்க்க இருக்கின்றோம். ஏழாம் வினா பொதுவாக பௌதிகவியலை அடிப்படையாக கொண்டு வருகின்ற வினாக்களாக காணப்படும். அந்த வகையிலே இங்கு தரப்பட்டிருக்கின்ற ஏழாம் வினாவிலே முதல் பகுதியிலே ஒரு மின் சுற்று தொடர்பாக வினா ஒன்று கேட்கப்பட்டிருக்கின்றது. இந்த வினாவிலே முதலாவதாக இந்த மின்சுற்றை அவதானமாக பாருங்கள். இந்த மின்சுற்றிலே ஏற்கும் பீக்கும் இடையே உள்ள சமவலு தடை 40 ஓமாக காணப்படும் போது சுற்றின் மொத்த சமவலு தடை யாது என்பது இந்த கேள்வி. ஏற்கும் பீக்கும் இடையே 50 ஓம் மற்றும் இசட் என்ற இரு தடைகள் காணப்படுகின்றன. அவ்விரு தடைகளின் மொத்த சமவலு தடை 40 ஓம், அதன் அருகிலே 200 ஓம் தடை காணப்படுகிறது. ஆகவே அந்த 200 ஓம் தடையுடன் ஏபி இடையிலான சமவலு தடை 40 ஓமை கூட்டுவதன் மூலம் ஏபி சுற்றின் மொத்த சமவலு தடை 240 ஓம் என கணித்து கொள்ளலாம். அதாவது சமவலு தடை என்பது சமாந்தர தடைகளை அவற்றின் நிகர் மாற்று பெறுமானங்களை கூட்டி பெறப்படும். அதே போன்று தொடர் தடைகள் தொடராக கூட்டப்படும். ஆகவே இங்கு ஏபி இடையிலான 50 ஓம் இசட் ஓம் ஆகிய இரு தடைகளின் மொத்த பெருமானமே 40 ஓம் ஆகும். அடுத்ததாக இரண்டாவது வினாவாக கேட்கப்பட்டிருக்கின்றது, அம்பியர்மானியின் வாசிப்பு யாது? அம்பியர்மானியின் வாசிப்பு அதாவது சுற்றினூடாக பாயும் மின்னோட்டத்தின் அளவு யாது என்பது இந்த கேள்வியாகும். இதற்காக நாங்கள் ஓமின் விதியிலிருந்து பெறப்பட்ட ஐசமன் வி இன் கீழ் ஆர் என்ற சமன்பாட்டை பயன்படுத்தலாம். இங்கு வி அதாவது வோல்ட் அழுத்த வேறுபாடு மின்சுற்றிலே அவதானமாக பாருங்கள், 12 வோல்ட் தரப்பட்டிருக்கின்றது. ஆர் அதாவது சுற்றின் மொத்த சமவலு தடை ஆர், இதனை நாம் ஏற்கனவே கணித்திருக்கின்றோம், 240 ஓம். ஆகவே அழுத்த வேறுபாடு 12 வோல்ட், ஆர் தடை 240 ஓம், வி இன்கிளார் அதாவது 12 இன்கிள் 240, இதனை வகுக்கும்போது பெறப்படுகின்ற விடை 5 அம்பியர் ஆகும். ஆகவே சுற்றின் மின்னோட்ட பெருமானம் 5 அம்பியர். ஆகவே அம்பியர் மானியின் வாசிப்பு 5 அம்பியராக காணப்படும். அடுத்ததாக புள்ளிகள் ஏபி இட்கிடையிலான அழுத்த வேறுபாடு யாது? புள்ளி ஏபி இட்கிடையிலான அழுத்த வேறுபாடு வி சமன் ஐஆர் என்ற சமன்பாட்டின் மூலம் அழுத்த வேறுபாடு வியை கணிக்கலாம். ஐ அதாவது சுற்றின் மின்னோட்டம் 5 அம்பியர் என ஏற்கனவே கணித்தோம். அதே போன்று ஏற்கும் பீக்கும் இடையிலான சமவலு தடை 40 ஓம் என ஏற்கனவே தரப்பட்டிருந்தது. அவற்றை பிரதியிடுவதன் மூலம் வோல்டேஜ் அதாவது அழுத்த வேறுபாடு ஏபிற்கிடையே 2 வோல்ட் என கணிப்பிட்டு கொள்ள முடியும். ஆகவே இங்கு மூன்றாவது வினாவுக்கான விடையாக 2 வோல்ட் பெறப்பட்டிருக்கின்ற முறையை நீங்கள் வி சமன் ஐஆர் என்ற சமன்பாட்டில் பிரதியிடுவதன் மூலம் இலகுவாக கணித்து கொள்ளலாம். ஆகவே ஏபிற்கிடையே பாயும் மின்னோட்டம் சுற்றில் பாயும் மொத்த மின்னோட்டத்திற்கு சமனானது என கொண்டு நாங்கள் இந்த கணித்தலை செய்ய வேண்டும். ஆகவே ஏபிற்கிடையிலான அழுத்த வேறுபாடு வி சமன் ஐஆர் என்ற சமன்பாட்டில் பிரதியிடும் போது ஐ என்பது மின்னோட்டம், மின்னோட்டம் முதலாவது சமன்பாட்டிலே கணிக்கப்பட்டிருக்கின்றது 5 அம்பியர், ஏபிற்கிடையிலான சமவலு தடை 40 ஓம் என முன்னைய வினாவிலே தரவிலே தரப்பட்டிருந்தது. இப்பொழுது நாங்கள் இந்த வினாக்களிலே 4வது வினாவை பார்ப்போம். புள்ளிகள் ஏபிற்கிடையே சமவலு தடை 40 ஓம் ஆயின் தடை இசடுக்கு பொருத்தமான தடையை பிக்யூ ஆகியவற்றிலிருந்து தெரிந்தெடுக்க. அதாவது ஏபி இட்கிடையே 50 ஓம் தடையும் இசட் என்ற தடையும் பொருத்தப்பட்டிருக்கின்றது. இந்த இசட் என்ற தடைக்கு பொருத்தமாக இருப்பது பிஆ கியூஆ என்பதை நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அதற்காக நாங்கள் முதலில் இந்த பிக்யூ ஆகிய இரு தடைகளின் தடை பெருமானங்களை கணிப்பிடுவோம். பியின் தடை பெருமானத்தை பார்க்கும்போது சிவப்பு இலக்கம் 2, கருப்பு 0, ஆகவே அதே போன்று கபிலம் 1 அதாவது 10 1 வலு, ஆகவே 2 10 அதாவது 20 10 200 ஓம் என பியின் தடை பெருமானம் பெறப்படும்.
அடுத்ததாக கியூவின் தடை பெருமானத்தை பார்ப்போம். கியூ என்ற தடையிலே கஃபில நேரத்துக்கான இலக்கம் 1, அதே போன்று கருப்பு நேரத்துக்கான இலக்கம் 0, தர 3வது இலக்கம் சிவப்பு, சிவப்பின் இலக்கம் 2 ஆகிய 10 இரண்டாம் அடுக்கு. இதனை நாங்கள் 10 தர 100 என மாற்றினால் 1000 ஓம் என பெறப்படுகின்றது. ஆகவே தடை கியூவின் பெருமானம் 1000 ஓமாக இருக்கின்றது. ஆகவே இந்த இடத்திலே நாங்கள் பொருத்துவது பி யா கியூவா என்பதை கணித்தல் அவசியம். நாங்கள் கியூவை பொருத்தினால் என்ன சமவெளி தடை பெறப்படும் என்பதை இந்த சமன்பாட்டிலே நீங்கள் பார்க்கலாம். 1:R சமன் 1:50 சக 1:1000, ஏனென்றால் நாங்கள் கியூ என்ற தடை பெருமானம் 1000 என கணித்திருந்தோம். 1:50 சக 1:1000 இவற்றை சுருக்கும்போது கடைசியாக எங்களுக்கு 1:0.02 ஓம் பெறப்படுகிறது. அதாவது 1:R சமன் 1:0.02 ஓம் எனின் R சமன் 0.02 ஓம் ஆகும். ஆனால் எங்களுக்கு ஏற்கனவே தரப்பட்டிருக்கின்றது இசடின் தடை பெருமானம், அதாவது இசட் பொருத்தப்பட்டால் அந்த இடத்தில் வருகின்ற சமவெளி தடை பெருமானம் 40 ஓமாக காணப்பட வேண்டும். ஆனால் இங்கு 0.02 ஓமாக காணப்படுகின்றது. ஆகவே இசட் தடைக்கு கியூ என்ற தடை பொருத்தமற்றது என்பதை நாங்கள் இந்த கணித்தல் மூலம் கண்டுபிடிக்கலாம். அதாவது கியூ என்ற தடை பெருமானம் 1000 ஓம் அல்லவா, அது இசட் என்ற இடத்தில் நாங்கள் அந்த 1000 ஓமை பொருத்தினால் 50:1000 இடையிலான சமவெளி தடை 0.02 ஓம் என பெறப்படுவதனால் அது பொருத்தமற்றது. தடை பியை நாங்கள் இசட் இருக்கின்ற இடத்தில் பொருத்தினால் தடை பியின் பெருமானம் 200 ஓம். ஆகவே அதை பொருத்தினால் நாங்கள் சமவெளி தடை காணும்போது 1:R சமன் 1:50 சக 1:200 என பிரதியிடுவோம். இதன் போமாசி 200 ஆயின் கடைசியாக 5:200 பெறப்படும். அதனை சுருக்கும்போது 1:40 என்ற விடை பெறப்படும். ஆகவே 1:40, அதாவது 1:R சமன் 1:40 ஆயின் R சமன் 40 ஓமாகும். ஆகவே ஏற்கனவே எங்களுக்கு தரப்பட்டிருந்தது ஏபிட்க்கு இடையிலான சமவெளி தடை 40 ஓம். ஆகவே இசடுக்கு பொருத்தமாக இருக்க வேண்டிய தடை 200 ஓமாகும். 200 ஓமை காட்டும் தடை பி ஆகும். ஆகவே புள்ளிகள் ஏபிக்கு இடையே சமவெளி தடை 40 ஓமாயின் தடை இசடுக்கு பொருத்தமான தடையை பி கியூவில் இருந்து தெரிந்தெடுக்க என்ற வினாவுக்கு சரியான விடையது பி ஆகும். இப்பொழுது நாங்கள் இந்த சமவெளி தடை 40 ஓம் எவ்வாறு வரும் என்பதை கணிப்பதற்கு ஒரு நீண்ட விளக்கம் ஒன்றை அளித்திருக்கின்றோம். நீங்கள் இதனை ஒரு தடவையில் விளங்கிக் கொள்வது கடினமாக இருக்கலாம். ஆகவே வீடியோவை மீண்டும் பின்னால் ஸ்கிப் செய்வதன் மூலம் மீண்டும் மீண்டும் அந்த கணித்தல்களை அவதானித்து விளங்கிக் கொள்ள முடியும். அடுத்த பி பகுதி வினாவை பார்ப்போம். இங்கு ஊசல் குண்டு ஒன்று தரப்பட்டிருக்கின்றது. ஊசல் குண்டு நிலை ஏயிலிருந்து பி வழியாக சி வரை சென்று மீண்டும் சிபிஏ ஏபிசி என்று அலையக்கூடிய ஒரு அமைப்பாக காணப்படுகிறது. ஊசல் குண்டொன்று அலையும் போது அதன் அழுத்த சக்தி, இயக்க சக்தி என்பவற்றிலே சக்தி மாற்றங்கள் ஏற்படுகின்றது. இதில் கேட்கப்பட்டிருக்கின்ற 1வது கேள்வி, அழுத்த சக்தியின் 2 பிரிவுகளும் எவை? அழுத்த சக்தியின் 2 வகைகள், அவற்றில் ஒன்று ஈர்ப்பினாலான அழுத்த சக்தி, இன்னொன்று மீளியல் அழுத்த சக்தி என்பதாகும். உதாரணமாக உயரமான இடத்திலே ஒரு பொருள் காணப்படும் போது அதை நாங்கள் ஈர்ப்பினாலான அழுத்த சக்தியை கொண்டிருக்கிறது என கூறலாம். அதே போன்று இழுக்கப்பட்ட ஒரு இரப்பர் நாடா கொண்டுள்ள அழுத்த சக்தியை அல்லது முறுக்கப்பட்ட வில் கொண்டுள்ளது மீளியல் அழுத்த சக்தி எனலாம். 2வது கேள்வியிலே, ஊசல் குண்டின் திணிவு 250 கிராம் எனின் நிலை ஏயில் அதன் அழுத்த சக்தி யாது? அழுத்த சக்திக்காக நாங்கள் இ சமன் எம்ஜிஹெச் என்ற சமன்பாட்டை பிரதியிடுகின்றோம். எம் என்பது திணிவு. திணிவு இங்கு 250 கிராம் என தரப்பட்டிருக்கின்றது. 250 கிராமை கிலோவுக்கு மாற்றிக்கொள்வதற்காக 250 1000 வகுத்துக் கொள்கிறோம். அதே போன்று ஜிஇ, அதாவது புவியீர்ப்பு ஆர்முடுகள் 10, ஹெச் உயரம் 20 சென்டிமீட்டர் என தரப்பட்டிருக்கின்றது. 20 சென்டிமீட்டரை மீட்டருக்கு மாற்றிக்கொள்வதற்காக 20 100 வகுத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே 250 கீழ் 1000
தர 10 தர 20 கீழ் 100 என இந்த சமன்பாடு பிரதிடப்படுகின்றது. பிரதிடப்பட்டு அவற்றை சுருக்கி பெறப்படும் போது சைபர் தசம் 5 ஜூல் என்று விடை பெறப்படுகிறது. ஆகவே தரப்பட்ட அந்த வினாவுக்கான விடை சைபர் தசம் 5 ஜூல். அடுத்த கேள்வி பாருங்கள். நிலை பி யில் ஊசல் குண்டின் வேகம் என்ன? வேகத்தை கணிப்பதற்கு நாங்கள் இயக்க சக்திக்கான இந்த சமன்பாட்டை, அதாவது இ சமன் அரை எம்வி வர்க்கம் என்ற சமன்பாட்டை பயன்படுத்துவோம். ஏற்கனவே இ அதாவது அழுத்த சக்தியை நாங்கள் கணித்திருந்தோம். சைபர் தசம் 5 அழுத்த சக்தி அதன் இயக்க சக்திக்கு சமனாகும் என்பதனால், அதாவது அழுத்த சக்தி முழுமையாகவே இயக்க சக்தியாக மாறும், இயக்க சக்தி அழுத்த சக்தியாக மாறும். ஆகவே இயக்க சக்தி சைபர் தசம் 5 என பிரதியிட்டு அரை தர எம் என்பது திணிவு, திணிவு 250 கீழ் 1000 அதாவது 250 கிராம் ஆக இருப்பதனால் அதனை கிலோகிராமுக்கு மாற்றி நாங்கள் விடையை கணிக்கின்றோம். அடுத்தது 4வது கேள்வியிலே கேட்கப்பட்டிருக்கின்றது. நிலை ஏயிலிருந்து நிலை பி வரையான இயக்கத்தின் வேக நேர வரைபை வரைக. நிலை ஏயிலே அழுத்த சக்தியை கொண்டிருக்கின்ற ஊசல் கொண்டு வேகமாக நிலை பியை வருகின்றது. அவ்வாறு வரும் பொழுது அது சீரான ஆறுமுடுகளுடன் இயங்குவதனால் எங்களுக்கு வேக நேர வரைவு இவ்வாறு சீரான ஆறுமுடுகளை குறிக்கின்ற வரைவாக காணப்படும். அதே போன்று நிலை பியிலிருந்து சீக்கு செல்லுமாயின் அப்பொழுது நீங்கள் சீரான அமர்முடுகள் வரைவை வரைவது பொருத்தமானதாக இருக்கும். அதே போன்று சீலிருந்து பீக்கு வரும்போதும் ஆறுமுடுகள் வரைவு பொருத்தமாகும். இப்பொழுது திரவ அமுக்கத்தோடு தொடர்பான ஒரு பகுதி கேட்கப்பட்டிருக்கின்றது. திரவம் ஒன்றினால் நிரப்பப்பட்ட உருக்களை கருதுக. இங்கே தரப்பட்டிருக்கின்ற சகல உருக்களிலுமே திரவம் சம ஆழத்தில் காணப்படுகின்றது. 1வது கேள்வியாக கேட்கப்பட்டிருக்கின்றது. புள்ளி ஈயில் தாக்கும் அமுக்கம் எவ்வகையானது? அது வளிமண்டல அமுக்கமாகும். அதாவது ஈக்கு மேலே வளிமண்டலம் காணப்படுகிறது. அடுத்த வினாவிலே அமுக்கங்கள் சமனாக உள்ள புள்ளிகள் எவை? மேலே வினா 2 குறிப்பிட்டதற்கான காரணம் என்ன? அமுக்கங்கள் சமனாக உள்ள புள்ளிகள் ஏ பி என்பது சமனாக அமுக்கம் சமனாக உள்ள புள்ளிகளாகும். காரணம் அவை ஏபி ஆகிய இரு புள்ளிகளும் சமனான ஆழத்தில் காணப்படுகின்றது. ஆகவே சம ஆழத்தில் திரவம் ஒன்றில் எல்லா புள்ளிகளும் அமுக்கங்கள் சமனாக காணப்படும். அவை ஏபி ஆகிய இரு புள்ளிகளுமே சம ஆழத்தில் காணப்படுகின்றது. ஆகவே அமுக்கங்கள் சமனாக உள்ள புள்ளிகள் ஏபி, காரணம் அவ்விரு புள்ளிகளும் சம ஆழத்தில் காணப்படுகிறது. அடுத்தது இங்கு நிரப்பப்பட்ட திரவத்தின் அடர்த்தி 1250 கேஜிஎம் மைனஸ் 3 புள்ளி பியில் தாக்கும் திரவ அமுக்கம் என்ன? புள்ளி பி காணப்படும் ஆழம் சைபர் தசம் 5 மீட்டர் ஆகும். புவியீர்ப்பு ஆறுமுடுகள் 10 ms -2 என தரப்பட்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் திரவ அமுக்கத்தை கணிப்பதற்கான சமன்பாடான பி சமன் எச் ரோஜி என்ற சமன்பாட்டை இதற்கு பயன்படுத்துவோம். எச் என்பது ஆழம். ஆழம் தரப்பட்டிருக்கின்றது படத்திலே பாருங்கள், சைபர் தசம் 5 மீட்டர். அடுத்தது ரோ அதாவது திரவத்தின் அடர்த்தி 1250. அடுத்ததாக புவியீர்ப்பு ஆறுமுடுகள் 10. இவற்றை சுருக்கும் போது பெறப்படுகின்ற விடை 6250 பஸ்கால் ஆகும். அதாவது புள்ளி பி சைபர் தசம் 5 மீட்டர் ஆழத்தில் காணப்படுகிறது. சைபர் தசம் 5 மீட்டர் ஆழத்தில் காணப்படுகின்ற புள்ளி பியில் தாக்கும் அமுக்கத்தின் பெறுமானம் யாது? 6250 பஸ்கால் ஆகும். இந்த வினாவிலே நாங்கள் 7ஆம் வினாவின் மாதிரி ஒன்றை பார்த்திருக்கின்றோம். மீண்டும் தொடரும் வீடியோக்களிலே நாங்கள் 8ஆம் வினாவின் மாதிரி ஒன்றை பார்க்க இருக்கின்றோம். நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறவாது சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இதனால் எங்களுடைய இந்த படைப்புகளை மேலும் திறம்பட செய்வதற்கு அது ஊக்கமளிக்கும்.